டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பகுதியில் சிறுகுடல் எப்படி வந்து வேலை செய்யுதுங்கிற முக்கியமான விஷயத்தை பார்க்கறதால இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சிறுகுடல் அதோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனோட உடலில் வயிறும் மண்ணீரலும் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற உணவை அரைச்சிடும். மண்ணீரல் வந்து அந்த சத்தை வந்து உறிஞ்சி உடம்புக்கு தேவையான பகுதிகளுக்கு அனுப்பிடும். அப்போ தேவையில்லாத அடுத்த கட்ட நடவடிக்கையை அது வந்து சிறுகுடலுக்கு அனுப்பும். சிறுகுடல் எந்த என்ன பண்ணுதுன்னா நல்லது கெட்டதை பிரிக்கும். அந்த உணவுக்குள்ளே வந்து நல்லது கெட்டதை பிரித்து கெட்டதை வந்து பெருங்குடலுக்கு அனுப்பி பெருங்குடல் மலமாக வெளியேற்றும். இப்போ நல்லதை வந்து திருப்பி மண்ணீரலுக்கு அனுப்பும். அது மண்ணீரல் வந்து அந்த நல்லதை எடுத்து உடம்புக்கு தேவையான பகுதிகளுக்கு பரவ செய்யும். இது வந்து முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்குது. அதே மாதிரி நீர்க்கலவை, அதே மண்ணீரல் அனுப்புகிற நீர்க்கலவையை வந்து இந்த சிறுகுடல் அதுவும் நல்லது கெட்டது பிரிக்குது. நல்லதை பிரித்து எங்கே அனுப்புதுன்னா பெருங்குடலுக்கு அனுப்பும். பெருங்குடல் வந்து அந்த தசையில் அந்த தசைகள் இருக்குல்ல, பெருங்குடலோட தசைகள் வந்து அந்த நீரை வந்து உறிஞ்சிக்கும். கெட்ட தன்மையை வந்து மூத்திரப்பைக்கு அனுப்பிடும். யூரின் பிளாடருக்கு அதன் மூலமாக யூரின் வந்து வெளியேறும். அப்போ வந்து சிறுகுடலுக்கும் மூத்திரப்பைக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த சிறுகுடல் வந்து சரியாக வந்து வேலை செய்யலைன்னா மன ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம்னா தெளிவான சிந்தனை இருக்காது, ஒரு முடிவை வந்து சரியாக எடுக்க தெரியாது. எது நல்லது எது கெட்டது பாகுபடுத்தி பார்க்குற அந்த ஒரு செயல்பாடு வந்து குறைவாக இருக்கும். இந்த சிறுகுடல் வந்து வேலை செய்யாத போதும் மன ரீதியாக இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். எதுலேயுமே வந்து கவனம் செலுத்த முடியாது, எல்லாமே வந்து குழப்பமாக இருக்கும். எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க மனநிலை இருக்கும். தான் செய்யல் தான் சரிங்கிற மாதிரி அப்படியே செஞ்சுக்கிட்டே போவாங்க. அது வந்து நிறைய தோல்விகளை தான் முடியும். இதுக்கு என்ன காரணம்? இந்த சிறுகுடல் வந்து சரியாக செயலாற்றிட்டே வந்துச்சு, அந்த மன ரீதியான செயல்பாடுகள் மிக நன்றாக இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் எப்படி சிறுகுடலை பாதிக்குதுன்னு பார்த்தோம்னா அதிக வாழ்க்கையில் அதிகப்படியான நெருக்கடிகள் வந்து இதயத்தால் தாங்க முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் இதயத்தில் வந்து ஒரு உஷ்ணம் வந்து ஏற்படுது. அந்த உஷ்ணம் வந்து சிறுகுடலுக்கு பரவுது. சிறுகுடலுக்கு பரவும் போது உடலில் சில குறிகுணங்களை பிரச்சனைகளாக காமிக்குது. அதாவது தொண்டையில் வலி வர்றது, அடி வயிற்றில் வந்து லேசான வலியோடு இருக்கிறது, சிறுநீர் கழிக்கும் போது சில நேரங்கள் வந்து இரத்தத்தோடு வெளியேறும், சில நேரங்கள் வந்து சிறுநீர் போகிறதே வலியாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த சிறுகுடல் வந்து இதயத்தோட உஷ்ணத்தால் பாதிப்படையாது மிக முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் செய்யறதால எண்ணங்கள் வந்து சிதறடிக்கப்படுது. இந்த மாதிரியான பிரச்சனையிலையும் சிறுகுடல் வந்து உஷ்ணம் அடையுது, பாதிப்படையுது. இதனாலையும் பார்த்திங்கன்னா உடல் வந்து சீர்கேடு அடையுது, தெளிவான சிந்தனை இல்லாமல் போகுது, முடிவெடுக்க திறன் இல்லாமல் போகுது. இப்போ முடிவெடுக்கிற திறன் வந்து நல்லா இருந்தால் தான் ஒரு தலைவனாக வர முடியும். அதுக்கு மிக முக்கியமான உறுப்பு வந்து சிறுகுடல். சிறுகுடல் வந்து சரியாக இயங்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. செரிமான கோளாறும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு மிக முக்கியமான உறுப்பு வந்து சிறுகுடல் தான். சிறுகுடல் வந்து தொந்தரவுக்கு உள்ளாச்சுன்னா வயிறு உப்பிசம் இருக்கும், வயிறு இறைச்சல், விரை பகுதி வந்து வீக்கம் அடைய செய்யும், ஒரு விரை வந்து கீழே இறங்குற தன்மை, இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்த சிறுகுடல் வந்து பாதிப்படையாதால நமக்கு ஏற்படுது. இப்போ இந்த சிறுகுடல் என்ன மாதிரி உணவு சாப்பிடும்போது பாதிப்படையுதுன்னு பார்த்தோம்னா குளிர்ச்சியான உணவுகளை நம்ம சாப்பிடும்போது இந்த பாதிப்படையுது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அடிக்கடி பயன்படுத்துகிற உணவுகளால் சிறுகுடல் வந்து ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்படுது. ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா பழங்களை பொறுத்த வரைக்கும் பப்பாளி, மாம்பழம் இது ரொம்ப சிறப்பாக செயல்படும். சிறுகுடலை வந்து ஆரோக்கியமான வச்சுக்கிறதுக்கு இதில் மிக முக்கிய பங்காற்றுது. அதே மாதிரி வெள்ளரிக்காவும் மிக முக்கியமான விஷயம். கிராம்பு, தேங்காய், வாழைப்பழம்,
இந்த மாதிரியான உணவுகளும் சிறுகுடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்கு. சிறுகுடலை மேலும் ஆரோக்கியம் வைக்கக்கூடிய உணவுகளை பார்க்குமா, முக்கியமானது வந்து கற்றாழை, ஆலி விதை. ஆலி விதை வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் வந்து நம்ம தொடர்ந்து தினசரி வெறும் வயிற்றுலேயே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சிறுகுடலுக்கு ஏற்படக்கூடிய பாதி பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. அதில் வந்து ஒமேகா த்ரீங்கிற ஒரு விஷயம் உள்ளடங்கி இருக்கிறதால அந்த உடம்புக்கு வந்து ரொம்ப நன்மை செய்யக்கூடியது ஆலி விதைகள். அதை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். இன்னொன்று விஷயம் என்னென்னா, நம்ம வெந்நீரில், அதான் மிதமான வெந்நீரில் எலும்புச்சை சாறையும் தேனும் கலந்து அதுவும் நம்ம தொடர்ந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம செரிமான மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். சிறுகுடலுக்கு இதை மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த எலும்பிச்சை சாறும் தேனும். அதை தொடர்ந்தும் நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம். சிறுகுடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து சரியான முடிவை எடுக்க முடியும். அதனால சரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப அசைவ உணவுகள், இந்த முட்டை தயிர் இந்த மாதிரியான உணவுகள் நம்ம அதிகம் எடுக்கும்போது செரிமான கோளால் வந்து உண்டு பண்ணும். செரிமானம் வந்து எளிதாக நடைபெறக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம், நவ தானியங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸியாக வந்து செரிமானமானக்கூடிய உணவாக இருக்கு. அந்த உணவு பழக்கமே நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே சிறுகுடல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி. We'll be right back.